சேனை நடத்திச் சென்று நெடுவான பிடந்து நின்று அந்த நிலவை பிடித்தால் என்ன? நிலவை பிடிப்போம், நிலவை பிடிப்போம், நிச்சயம் ஒரு நாள் அந்த நிலவை பிடிப்போம். பத்மா, இந்த காஃபி. நான் கை கால வாஷ் பண்ணிட்டு வரேன். என்ன வயல்ல இறங்கி என்னமோ சேர்ல வேலை பண்ணிட்டு வர, கையெல்லாம் படுத்துக்கு, முதல்ல காஃபியை குடி. ரொம்ப தேங்க்ஸ். எப்படிக்கா இப்படி மாறிட்ட? முன்னாடி எல்லாம் நான் காஃபி குடுன்னு கேட்பேன், நீ கை காலெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வாம்ப, இன்னைக்கு எப்படி ரிவர்ஸ்ல பேசுற? இல்ல பத்மா, இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மாதான் கொஞ்ச நேரம் படுக்கலாம்னு படுத்தேன், அசந்து தூங்கிட்டேன். அக்கா, உன்னோட பிளஸ் பாயிண்ட் உன்னோட இந்த ஸ்லிம் ஃபிகர் தான். நீ மத்தியானம் எல்லாம் தூங்கினேனா வெயிட் போட்டுடுவேன். சுமாரி, நான் சொல்ல வந்த விஷயத்த கேளு. தூக்கத்துல ஒரு கனவு, ஒரு நல்ல பாம்பு உன்னை துரத்திட்டே வருது. நீ பயந்து போய் வேகமா ஓடுற, நானும் பதில் போய் அந்த பாம்பை பிடிச்சு தூக்கி போடலான்னு பாக்குறேன். ஆனா அந்த பாம்பு என்ன பார்த்தும் சீர்றது. அப்போ திடீர்னு ஒரு கை வந்து அந்த பாம்பை பிடிச்சது. யாருடா இதுன்னு என்ன கண்ணை துடைச்சுன்னு பார்த்தா நம்ம தேன்மொழி. ஐயோ, பாம்பு உன்னை கொத்திட போறது, கீழே போடு அப்படின்னு அலறினேன். ஆனா அவ எதுவுமே சொல்லாம அந்த பாம்பை எடுத்து கழுத்துல போட்டுண்டா. அப்ப திடீர்னு உருவமே மாறிடுது. தேன்மொழி இருந்த இடத்துல சிவபெருமான் நிக்கிறார். அவர் கழுத்துல இருந்து அந்த பாம்பு சாதுவா என்னை பார்த்து சிரிக்கிறது. அவ்வளவுதான், பயந்து போய் எழுந்து உட்கார்ந்துட்டேன். பகல் கனவு பலிக்காதுன்னு தான் சொல்லுவா, இருந்தாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப பயமா இருக்கு. அக்கா, உன்னோட நல்ல மனசுக்கு எந்த கெடுதலும் வராது. ஆனா சில அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் அதை கனவா காட்டுறான்னு சொல்லுவா. அப்படின்னா ஏதோ கெட்டது நடக்க போறதுன்னு சொல்றியா? சொல்லேண்டி. என்ன ஒரு பாம்பு துரத்தேன் இருக்கு, அது யாருக்கும் தெரியப்படாதேன்னு நான் பல்ல கடிச்சுன்னு ஓடிட்டு இருக்கேன். என்னடி சொல்ற? பயப்படாதக்கா, அது அது வந்து அந்த பிரேம் இருக்கா இல்லையா, அவன் என்னை ஃபாலோ பண்றான். எனக்கு ரொம்ப டார்ச்சரா இருக்கு, ஆனா கண்டிப்பா அவன் நினைச்சது நடக்காது. என்ன சொல்ற? அவன் எதுக்கு உன்னை ஃபாலோ பண்றான்? நீ தப்பா நினைக்காத, அவனுக்கு உன்னை மீட் பண்ணணுமா, அதுக்கு நான் அரேஞ்ச் பண்ணணுமா? என்ன எதுக்கு மீட் பண்ணணும்? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே, இப்போ எதுக்கு? அவ அம்மா அப்படிதான் என்னை மன்னிச்சிடுமான்னு திடுதிப்புன்னு வந்து காலில் விழுந்தாளே, அது மாதிரி இவனும் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறானா? அக்கா, அந்த மாமி ரொம்ப நல்லவா, மனசாட்சிக்கு பயந்து நம்ம ஆத்துக்கு வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போனான். ஆனால் அந்த பிரேம் அப்படி இல்லை, உன்னோட கனவுல வந்த மாதிரியே அவன் ஒரு காலை சுத்தின பாம்பு. நான் இவ்வளோதான் உதாசீனப்படுத்தினாலும் உன்னை பார்க்கணும்னு கரம் கட்டிட்டு நிற்கிறான். இந்த விஷயத்த நான் கிச்சா கிட்ட சொல்லலாமான்னு கூட யோசித்தேன். ஆனால் இந்த பிரேம் ஒரு முறைதா, கிச்சா ஏதாவது கோவமாக பேசி ஏதாவது ஏடா கூட மாயிடப்போகுதோன்னு பயமாக இருக்கு. ஆமாம், அவசரப்பட வேண்டாம். இந்த விஷயத்தெல்லாம் கிச்சாட்ட சொல்லி அவனையும் அவஸ்தப்பட வைக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாகவே இருக்கலாம், ஒரு லிமிட் வரைக்கும் பார்க்கலாம். அதுக்கு மேலே நிலைமை மோசமாச்சுன்னா தேன்மொழி கிட்ட பேசலாம், அவ புத்திசாலி. அவசரப்படாமல் நன்னா முன்ன பின்ன யோசிச்சுதான் முடிவெடுப்பா, நமக்கும் துணையா இருப்பா. இல்லக்கா, நான் என்ன நினைக்கிறேன்னா, பத்மா ப்ளீஸ், எனக்காக பல்ல கடிச்சுட்டு கொஞ்சம் பொறுத்து போய். நீ போய் இந்த விஷயத்த கிச்சா கிட்ட சொல்லி அவன் உடனே பெரிய ரகளை பண்ணி இந்த விஷயம் எல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சு இதெல்லாம் தேவையா? பார்த்தாலே பயமா இருக்கு. பிளீஸ் சொல்லிடாத.
பத்மா வா, இனி மழை தான் வர போகுது. வா உள்ள வா. அண்ணி, நான் ஆபீஸ்க்கு போன் பண்ணிருந்தேன், நீங்க எனக்கு லீவுன்னு சொன்னா. ஆமா, கேஷுவல் லீவ் நிறைய அக்யூமுலேட் ஆயிருந்தது, அதான் லீவ் எடுத்தேன். காலேஜ் போல? இல்ல, பெர்மிஷன் போட்டுட்டு உங்களை பார்க்கலான்னு வந்தேன். ஏதாவது முக்கியமான விஷயமா? சம் காஃபி. அண்ணி கையால காஃபி சாப்பிடுறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். சொல்லுமா. பிரேம் ரொம்ப பிரச்சனை பண்றான். ஆமா, நம்ம எல்லாருக்கும் தலைவலி தான். இது ஆஸ்பிரினால குணமாகற தலைவலியா தோணலையா? நீ ஏன் இப்ப என்ன பண்றான்? காலேஜ்ல இருந்து நான் போயிட்டு வரும்போதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஒரு மிஸ் மிஸ் பண்ணிட்டா இன்னொரு மிஸ் பிடிக்கலாம்னு யாராவது சொல்லிருப்பாங்க. அவன் சுகுணா அக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தீர்மானமா இருக்கானே. இத சுகுணா கிட்ட சொன்னியா? கிச்சா கிட்ட? யூ ஆர் வெரி ஷ்ரூட் கேர்ள், நல்ல காரியம் பண்ண. சொன்னா ரெண்டு பேருமே டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. சுகுணாக்கும் அவனுக்கும் ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணி கொடுன்னு ரொம்ப தொந்தரப்படுத்துறான். எங்க ஆபீஸ் கூட வந்திருந்தான். டிஷர்ட்ல சுகுணாவோட போட்டோ ஓட்டிட்டு அது கழுதுல ஒரு தாலி வேற. பைத்தியம் பிடிச்சிருச்சு அவனுக்கு. எல்லாரையும் பைத்தியம் ஆக்கிடுவான் போல இருக்கு. ஸ்டாக் பண்றான் அவளை. பயமுறுத்தி நினைச்சதை சாதிக்க பாக்குறான். ராஸ்கல். என்னால ஒர்க்ல கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல அண்ணி. இந்த விஷயத்துல ஆத்திரம் சொல்ல முடியல. கேட்டா சுகுணா அக்கா டிப்ரெஸ் ஆயிடுவா, கிச்சா அஜிடேட் ஆயிடுவா. ஏற்கனவே கொஞ்ச நாளா கிச்சாவோட போக்கு சரியில்லை. தனிமையில இருக்கா, யார்கிட்டயும் பேசறது இல்ல. கெட்ட பழக்கம் எல்லாம் கூட வந்திருக்கு. ஆமா, அந்த பிஆர்ஓட பார்ல போய் குடிச்சிட்டு வந்தானே, அத சொல்றியா? தெரியுமா, அவன் மனசு ஏதோ அரிச்சுட்டு இருக்கானே. உங்களுக்கு தெரியாம இருக்காதே, அவங்கள்ட்ட சொல்லிருப்பானே. இல்ல, எனக்கு அவன் காரணத்தை சொல்லல, நானும் கேட்டுக்கல. நீங்க கேட்கலாமோ? என்கிட்ட சொல்லக்கூடிய விஷயமா இருந்தா அவன் சொல்லிருக்க மாட்டானா? அவன் மறைக்கிறதுல இருந்தே தெரியுது, ரொம்ப பர்சனல். நான் அவனுக்கு அந்த பர்சனல் ஸ்பேஸ கொடுக்கணும் இல்லையா, அது அவன்கிட்டயும் சொல்லிட்டேன். ஆமா, இந்த பிரேம் என்ன பண்ணலாம், கொலை பண்ணிக்கலாமா? அண்ணி, அம்மா டிவி சீரியல்லாம் பாக்குறது இல்லையா நீ? சீரியல்ல பெண்கள் எல்லாம் கிச்சன்ல உட்காந்து யாரை எப்படி பழி வாங்குறது, யாரை எப்படி கொலை பண்றதுன்னு பேசிக்கிறாங்க. சரி, அதை விடுங்க. சீரியஸா சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? சரி, சீரியஸ்லி நீ வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு. சுகுணா அக்கா கூப்பிட மாட்டாளே. நான் சொல்றது சி, அவனுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு பிரசன்ன வெங்கடேச பெருமான் கோவிலுக்கு வர சொல். நீக்கு நம்பர் தெரியாதே. 9841097875. இப்படி மனப்பாடமா சொல்றேன்? சின்ன வயசுல இருந்து அந்த கார் நம்பர் போன் நம்பர் எல்லாம் டக்குன்னு மனப்பாடம் ஆயிடும். ஓகே, 9841097875. ஓகே அண்ணி, நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். கிளம்பட்டுமா? தேங்க்ஸ் ஃபார் தி வண்டர்ஃபுல் காஃபி. அம்மா, வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அது என்ன போத்திட்டு உட்காந்துருக்க? இல்ல, காலம்பரில இருந்து கொஞ்சம் ஃபீவரிஷா இருந்தது, அதான். ஓ, கோயில வச்சு அசிங்கப்படுத்தாத. தெரியும்டா, சுகுணா வழக்கமா இந்த கோவிலுக்கு தான் வருவா. அவளை சந்திச்சு தொந்தரவு கொடுக்கலாம்னு வந்திருக்கியா? வேணாமா, என் பொறுமை சொல்ல எல்லாம் இருக்கு. அப்புறம் அம்மா கூட பார்க்க மாட்டேன், ஒழுங்கா போயிடு.
பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆத்துல சுகுணா படத்துக்கு தாலி கட்டி வச்சிருக்கியே, அதுக்கு பதிலா அபிராமி படத்துக்கு மாலை போட்டு கும்பிட்டியானா நீ செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமாவது கிடைச்சிருக்கும். உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா. இல்ல பாரு, கோவில் அசிங்கம் பண்ணாம மரியாதையா என்னோட புறப்பட்டு வந்துடு, அதுதான் உனக்கு நல்லது. முடியாதுமா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. அப்படி என்னடா முக்கியமான வேலை? வேற யாரையாவது வர சொல்லிருக்கியா? இத பாரு, வெட்ட தாயிங்கிற முறையில சொல்றேன், மேலும் மேலும் பாவத்தை பண்ணிண்டே போகாதே, அப்புறம் மொத்தமா சேர்த்து வச்சு எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டி வரும். பொம்பளைக்கு வயிற்றுல சம்பாதிச்சவா யாரும் நிம்மதியா வாழவே முடியாது, மறந்துடாத. என் நிம்மதிய பத்தி பேசி உன் நிம்மதியை கெடுத்துக்காத. வந்தியா சாமி கும்பிட்டியா போய்கிட்டே இரு. கோவில் கோவிலா போய் தவம் இருந்து பெத்த புள்ள இப்படி தருதலையா இருக்காதே. பகவானே, நீயாவது இதெல்லாம் கேட்க கூடாதா? வேணாமா, தேவையில்லாம கோவத்தை உண்டு பண்ணாத. கோயில் கூட பார்க்க மாட்டா, மரியாதை கட்டுறோம். போ போன்னு சொல்றல்ல. பஞ்சுவாலிட்டியை பற்றி மாணவர்களுக்கு போதிக்கிற லெக்சரர், அதை கீப் அப் பண்ணணும்னு நிரூபிச்சிட்டேன். குட். என்னை பாராட்டுறது இருக்கட்டும், அவங்க வந்துட்டாங்க. எங்க? இந்த தூணுக்கு பின்னாடி நிற்கிறாங்க. பார்க்க வந்திருக்கிற அட்லாஸ்ட். என் மேல உனக்கு கொஞ்சம் இறக்கம் இருக்கு. அட்லாஸ்ட் நான் உன் மேல வச்சிருக்கிற அன்ப எடுத்து சொல்ல, அப்படி ஒரு தனிமை கிடைக்காதானே ஏங்கி தவிச்ச. கிடைச்சிருச்சு அட்லாஸ்ட். என்னையும் நினைப்பா சுகுணாவும் என்னையும் இந்த உலகத்துல யாராலையும் பிரிக்க முடியாது. நீ என்ன சிஸ்டர்னு கூப்பிட்டுருக்க, மறுபடியும் சிஸ்டர் தான் உனக்கு கொஞ்சம் அட்வைஸ் கொடுக்கவா? எனக்கு சிஸ்டராகவே இருந்து சுகுணா கழுத்தில் நாத்தனார் முடிச்சு போடுறேன். உனக்கு தான் சுகுணா இல்லைன்னு ஆயிடுச்சே, ஏன் இன்னும் அவளை துரத்திக்கிட்டு இருக்க? உன் மண்டவாளம் பிரஸ்ல வந்துருச்சு, டிவியில படம் போட்டு காட்டியாச்சு, இன்னும் ஏண்டா திரும்ப மாட்டேங்கிற? உன் குழந்தை செப்டிக் டேங்க்ல விழுந்து செத்து போயிடுச்சு தெரியுமா? உங்க மாமனாருக்கு புத்தி பேதலிச்சு போச்சு, அதுவாது தெரியுமா? அவ்வாடா, இப்பதான் ரிலீஃபா இருக்கு. பாவி, குழந்தை செத்து போச்சுன்னு சொல்றேன், ரிலீஃப்னு சொல்றேன், குழந்தை சாகிறது உனக்கு ரிலீஃபா தெரியுதா? இதுக்கெல்லாம் வட்டியை முதலமா நீ திருப்பி கொடுக்குற காலம் ஒண்ணு வரும். இந்த பாவம் உன்னை ஏழு ஜென்மத்துக்கு சும்மா விடாது.
அது சரி. பாவ புண்ணியத்துக்கு பயப்படணும்னா இருந்தா பொண்டாட்டி குழந்தை சாகிறத பார்த்து என் சந்தோஷப்படுறேன். கடைசியா ஒண்ணு சொல்றேன், இனிமே சுகுணாவையோ அவ ஃபேமிலி மெம்பர்ஸையோ தொந்தரவு பண்றது டார்ச்சர் பண்றது இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. ஹலோ, ஒரு நிமிஷம். என்ன ஹிந்தி டீச்சர், சுகுணாக்காவை கூட்டிட்டு வருவேன்னு நினைச்சேன். நீ தேன்மொழி அண்ணியை கூட்டிட்டு வந்து ஏமாத்திட்ட. பரவாயில்ல அண்ணிய, எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். ஏன் நீ யாருக்காவது ஹெல்ப் பண்ண போனா ஏன் வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம்னு விசாரிக்கவே மாட்டீங்களா? சரி, நீங்க தான் கேட்கல, பத்மா பார்த்து சொல்லணும்ல. என்ன பத்மா, என்னை பத்தி மட்டும் எல்லாத்தையும் சொல்லிட்ட, உன்னை பத்தி சொல்லவே இல்லையா? சொல்லிருக்க மாட்டேன். சொல்லிருந்த அண்ணி முகத்துல ஒரு குழப்பம் தெரியாதே. அண்ணி, இத நீங்களே சொல்லுங்க. ரெண்டு பேருக்கு தெரிஞ்சா ரகசியம், இது மூணு பேருக்கு தெரிஞ்சா பரம ரகசியம். யார் இந்த மூணு பேர் தெரியுமா? நான், பத்மா. அந்த மூணாவது ஆள் நீயே சொல்லிட. இருக்கிறதுனால சொல்ல தயங்கலாம்னு நினைக்கிறேன். குழப்பத்தை ஆரம்பிச்சு விட்ட, இனிமேதான் கதையே. பத்மா, நீ நல்லா சாமி கும்பிட்டுக்கோ. வரேன் அண்ணி, வரேங்க.